காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சந்திரசுடேஸ்வரர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்ச் மாதமும் திருவிழா நடக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் தேரோட்டம் நடக்கப் போகுது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹொசூர் மலைக்கோயில் தேரோட்டம் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்களும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கோயில் போகலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வியூ பார்க்குறதுக்காக வந்தோம். இது மேலே மலைக்கு மேலே நல்லா குளிருது, நல்லா காற்று அடிக்குது. அப்புறம் இப்போ சன்ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த வியூவும் பாருங்கள். சூரியனுக்கு தமிழில் கதிரவன் பேர். பூமியில் உயிர்கள் உருவாக முக்கியமான காரணம் சூரியன். சூரியனை காலையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சூரிய உதயம் பார்க்கறதுக்காகவே சீக்கிரமாக கோயிலுக்கு வந்தோம். சூரிய உதயம் பார்த்தாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட பார்க்கிங் ஏரியா. கோயிலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. 2-வீலர் 4-வீலரில் மலைக்கு மேலே வரைக்கும் வந்துடலாம். நாங்கள் இன்றைக்கி பைக்கில் வந்தோம். பைக்கை பார்க்கிங்கில் விட்டாச்சு. பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் கட்டுற வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட கோபுரம் கட்டுற வேலை முடிகிற நிலைமையில் இருக்குது. 2012 வரைக்கும் இந்த கோபுரம் அரைகுறையாக தான் இருந்தது. இப்போ அதை இடித்து பெரிய கோபுரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கோபுரம் கட்டுற வேலை முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கலாம். அப்புறம் ஹொசூர் மலைக்கோயிலுக்கு படிக்கட்டு வழியாக வரலாம். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற தேர்பேட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் கோயிலில் மலை அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் ரோடு வசதி நல்லா இருக்குது. ஹொசூர் மலைக்கோயிலுக்கு வர நிறைய பேர் ரோடு வழியாக வந்து அப்புறம் இந்த இடத்துல இருந்து படிக்கட்டு வழியாக வருவாங்க. மலை அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் நடந்து வந்தால் அரை மணி நேரத்தில் வந்துடலாம். நான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறதுக்காக வந்தேன். அப்புறம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருக்குது. இது பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கோயிலுக்கு வர பாதை. இங்கே கடைகள் இருக்குது. முதல்ல செருப்பு வைக்கிற இடம், அப்புறம் பூ அர்ச்சனை பொருள் விற்கிற கடை. இப்போ திருவிழா நேரம் அப்படிங்கிறதுனால இனிப்பு கார பலகார கடையும் இருக்குது. திருவிழா மொத்தம் 11 நாள் கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான வாகனத்தில் உற்சவர் புறப்பாடுவார். அதோட கால அட்டவணை போட்டிருக்காங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட வர பக்தர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ கங்காதீஸ்வரர் சன்னதி. கங்காதீஸ்வரர் அப்படிங்கிறது சிவபெருமான் தன்னுடைய தலையில் கங்கையோடு காட்சி தருவது. இங்கே நாம் சாமி கும்பிட்டு போகலாம். அப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலோட தெப்ப இருக்குது. இப்போ நாம் ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் தரிசனம் பண்ண போகலாம். கோயிலுக்குள்ளே நுழையும் போது காலை நேரத்து இளவில் நம்மளை வரவேற்கிற அழகான காட்சி பாருங்கள். சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக பொது தரிசன கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி திருவிழா அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே சிவபெருமானுடைய வாகனமான நந்தி சிலை இருக்குது. நந்திக்கு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்குள்ளேயும் சிவபெருமானுக்கு எதிரில் நந்தி சிலை இருக்குது. பொதுவாக எல்லா சிவ ஆலயங்கள்லையும் சிவபெருமானுக்கு எதிரில் நந்தி சிலை இருக்கும். சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு காவல்காரர் தான் நந்தி பகவான். நந்தி பகவானை வணங்கினதுக்கு அப்புறம் தான் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம கஷ்டங்களை நந்தியோட காதில் சொன்னால் அது நேரடியாக சிவபெருமான்கிட்ட சொன்னதுக்கு சமம் அப்படிங்கிறது ஐதீகம். அப்புறம் கோயில் கோபுரத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வித்துக்கிட்டு இருக்காங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயிலுக்கு வர முடியாதவங்க தூரத்தில் இருந்து கோயில் கோபுரத்தை வணங்கினா கருவறையில் இருக்கிற இறைவனை வணங்கினதுக்கு சமம்.
அப்புறம் ஹொசூர் மலைக்கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நிலைகளும் கோபுரத்தோட உச்சியில் 7 தாமிர கலசமும் இருக்குது. அப்புறம் கோபுரத்தோட ஒவ்வொரு நிலையிலும் அழகான சிற்பம் இருக்குது. கோபுரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கோயில் தங்கத்தேர் இருக்கிற இடம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் மலைக்கோயிலில் மட்டும்தான் தங்கத்தேர் இருக்குது. அப்புறம் கோபுரத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகர் சன்னதி இருக்குது. கோயிலில் இப்போ திருவிழா சமயம் அப்படிங்கிறதுனால சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு தரிசன வரிசை. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட வாசல். இதுக்கு நேராக கருவறை இருக்குது. அப்புறம் கோயில் வாசலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது. இன்னைக்கு கோயிலில் தேரட்டும், அதனால் ஒசூரில் இருக்கிற சங்கம் அப்புறம் நண்பர்கள் குழுவில் இருந்து பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரசாதம் பார்த்தீங்கன்னா பொங்கச்சோறு, லெமன் சாதம், தயிர் சாதம் அப்புறம் மோர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அதில் பொங்கச்சோறு வாங்கினேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம கோயில் தெப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ கங்காதீஸ்வரர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கோம். இங்கேருந்து கோயிலும் இந்த இடத்தையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாம் சாமி கும்பிட்டோம். கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சுயம்பூர்வமாக காட்சி தராரு. இங்குள்ள சிவபெருமானுக்கு சந்திர சுடேஸ்வரர் அப்படிங்கிறது பேர். அப்புறம் கோயிலில் தாயார் சன்னதி இருக்குது. தாயார் வந்து மரகதம்பார். அப்புறம் இன்றைக்கி கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா, அதனால் நல்ல கூட்டமாக இருக்குது. புது தரிசனத்தில் போனால் எனக்கு வந்து சாமி கும்பிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ நாம் படிக்கட்டு வழியாக கீழே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது ஒசூர் சிட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒரு வடிவமான காலபைரவர் சன்னதி இருக்குது. அப்புறம் காலபைரவர் சன்னதிக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரமும் ஆலமரமும் சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரெண்டு மரமும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒசூர் ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியில் முதல்ல வர கோயிலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோயில். இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலிகாம்பால் கமடேஸ்வரர் கோயில். காலிகாம்பால் பருவதடி அம்சம். இந்த கோயில் கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி அதாவது காமட்டேஸ்வரரும் காளிகாம்பாலும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிவன் பார்வதி ஒரே கருவறையில் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிது. இது இந்த கோயிலோட சிறப்பு. இங்கே நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நாம் தேர் பார்க்க போகலாம். இப்போ நம்ம படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற தேர்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. தேர்பேட்டையெல்லாம் தேர் இழுப்பாங்க, தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் கோயிலில் மொத்தம் 3 தேர் இழுக்கிறாங்க. விநாயகருக்கு, அம்மனுக்கு, அப்புறம் சிவபெருமானுக்கு மொத்தம் 3 தேர் இழுக்கிறாங்க. அதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்மனோட தேர். இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது. போலீஸும் பக்தர்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. இப்ப நாம தேர்ல இருக்கிற அம்மனை பார்க்கலாம். அம்மனுக்கு அலங்காரம் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் பக்தர்கள் பாத்தீங்கன்னா உப்பு மிளகு தூவியும் வாழைப்பழம் பூ இதெல்லாம் தேர் மேலே வீசியும் வழிபடுறாங்க. இப்படி பண்ணால் வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவபெருமானுடைய தேர். இந்த தேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தேர். இப்போ பார்த்தீங்கன்னா தேரை திருப்பிட்டு இருக்காங்க. தேரை திருப்புறதுக்கு முதல்ல தேரோட முன் சக்கரத்தில் கட்டையை வச்சு நிறுத்திட்டு அப்புறம் எந்த பக்கம் திருப்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டையை வச்சுட்டு அப்புறம் தேரோட பின் சக்கரத்தில் கட்டையை வச்சு அதுக்கு மேலே 3-4 பேர் ஏறி நின்று மிதிக்கிறாங்க. அதே நேரத்தில் தேரை வடம்பிடிச்சு இழுக்கும் போது தேர் கொஞ்சமாக நகருது. அப்புறம் தேரோட சக்கரத்தை பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே உயரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தேர் சக்கரம் தார் ரோட்டில் எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ தேர் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு.
தேரை பாருங்க எவ்வளவு கம்பீரமா அழகா இருக்குது. அதே மாதிரி மக்கள் கூட்டத்தையும் பாருங்க, கூட்டமா இருக்கும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. கொரோனா பிரச்சனைல 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் திருவிழா நடக்குது. தேரோட்டம் பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 மாநிலத்தோட மக்கள் இருக்காங்க, தமிழ், கன்னடம், அப்புறம் ஆந்திரா. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மொழி பேசுறாங்க, பார்க்கவே கேட்கவும் நல்லா இருக்கு. அப்புறம் தேர்ல கோயில் உற்சவரான சோமாஸ்கந்தர் பக்தர்களுக்கு காட்சி தராரு. சோமாஸ்கந்தர் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் முருகர் பாலகனா இருக்கிற வடிவம் தான் சோமாஸ்கந்தர் வடிவம். நான் வந்து பைக்கை மலைக்கு மேலே பார்க் பண்ணியிருந்தேன். தேர் பார்த்ததுக்கு அப்புறம் மலைக்கு மேலே போயிட்டு பைக்கை எடுத்துட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மறுபடியும் இப்போ தேர் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ண நல்ல இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். வண்டி நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணிட்டு போகலாம். இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மேலே இருக்கும். இன்னைக்கு ஹொசூர் மலைக்கோயில் தேரோட்டம் அப்படிங்கிறதுனால ஹொசூர் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் கோயிலை சுற்றி நிறைய இடத்துல அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் அன்னதானத்தில் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா காய்கறி சாதம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து ஸ்ரீ சந்தோஷேஸ்வரர் கோயில் வியூ பாருங்கள், மக்கள் நடந்து போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த மலை, அப்புறம் கோபுரம் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. பொதுவாக கோயில் உள்ள தெப்பத்தை தீர்த்தம் சொல்லுவாங்க. தீர்த்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா புனித நீர். அப்படிப்பட்ட கோயில் தெப்பத்தில் குளித்து இறைவனை வணங்கினா நாம் செஞ்ச பாவங்கள் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ சந்திரசுரேஸ்வரர் கோயிலோட தெப்பம். இந்த தெப்பத்துக்கு மரகத சரோவரம் அப்படின்னு பேர். பார்வதியோட திருக்கரங்கள் இந்த தெப்பத்தில் இந்த தண்ணியில் படும்போது பச்சை நிறமாக மாறினது. இதனால் இந்த குளத்துக்கு பச்சைக்குளம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் கோயில் தெப்பத்தில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு தூவிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணால் செய்த பாவங்கள் போகும், அது மட்டும் இல்லை நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்புறம் கோயில் படித்துறையில் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ராட்டினத்தை பார்த்தோம். ராட்டினம் பார்க்கும்போது ராட்டின ஆடணும் ஆசையாக இருந்தது, இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இப்போ நம்ம ராட்டினாட போகலாம். அப்புறம் இப்போ நம்ம ராட்டினால டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 70 ரூபா. டிக்கெட் வாங்கிட்டு ராட்டினத்தில் ஏறி போய் உட்காந்தோம். ராட்டினம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உச்சியில் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து தெப்பத்தோட ஃபுல் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது தெப்பம். ராட்டினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக சுற்றலை, மெதுவாக தான் சுற்றுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராட்டினம் சுற்றினது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை என்னோட அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.